உங்களுடைய கனரக மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை விசாரணை செய்கின்ற அடிப்படையில் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் நிறுத்துவதும் பேசுவதும் என்கிற நடைமுறை இருக்கிறது. வெட்கக்கேடாக சட்டத்தையும் மதிப்பதில்லை, சமூக நீதி மதிப்பதில்லை, வாக்குகள சம்பளத்திற்கு நேர்மையாக செயல்படுவதில்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறது காவல்துறை என்பதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஹாபிட் ஹாபிட் ஹண்டர் ஹாபிட் என்பது எங்கே இருந்து வரும்? நான் எப்படி வந்து இன் பண்ணிட்டு இருக்கேன். இது சிந்தனைச்சுடைய காலையில் என்ன சாப்பிட்டா இட்லி சாப்பிடுறேன், இது சிந்தனைச்சுடைய ஹாபிட். ஹாபிட் என்பது என்னுடைய கல்ச்சர்ல இருந்து வரும், என்னுடைய பண்பாட்டில இருந்து வரும். தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரா என்னவா இருக்கு? சாதிதான் தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரா இருக்கு. ஆக சாதி ரீதியாக ஒடுக்குமுறை செய்வதுதான் ஹாபிட். சாதிய ஒடுக்குமுறைகளை செய்யறவன் தான் நம்பரும் ஹாபிட்ஸ்வர ஹண்டர். சாதி ரீதியாக தொடர்ந்து ஒடுக்குமுறை செய்கிறான், வந்தோடுமை செய்கிறான். இவனை நான் ஹாபிட்ஸ்வர ஹண்டர்ல போட்டிருக்கிறேன், இவன் மேல இஸ்லி ஷீட் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ஹிஸ்டரி ஷீட் உங்களால சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஹிஸ்டரி ஷீட். ஒரு இடத்துல கூட அதை செய்யாம இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக போராடுற மாதிரி எதனா ஒரு கேச போட்டுட்டு உலகம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த சேஷாயியுடைய ஜட்ஜ்மெண்டையும் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லா எஸ்பி முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டேன். ஆங்கிலம் தெரிந்திருக்கிற அத்தனை அதிகாரிகளும் தயவுசெய்து படித்து உள்வாங்கல் என்று சொன்னேன். சட்டமன்றத்திலேயே நான் சொல்லிட்டேன். அதுல தெளிவா இருக்கு ஹாபிச்சுவல் அப்படின்றது கொலகாரம் மேல கூட கேஸ் போடுவார். திருநாட்டு ஒருத்தவங்க இருந்தா கூட அவங்க மேல நீ ஹாபிட் சொல்லப்பட்டு போடக்கூடாது. ஏன் கொலைய அவன் வழக்கமா செஞ்சாலும் அவங்க ஹாபிட் சொல்லப்பட்டு வேண்டும் என்றே ஒரு கெட்ட வேலையே ஒரு கெட்ட குற்ற செயலை தொடர்ந்து லாபத்திற்காக எவனோ ஒரு செய்கிறான் என்று சொன்னால் அவன் தான் ஹாபிட் சொல்லப்பட்டு அதை கூட 2 வருஷத்துக்கு ஒரு முறை சீராய்வு செய்ய வேண்டும் என்று சேஷசாயியுடைய மாண்புமை நீதியரசர் சேஷசாயியுடைய அந்த தீர்ப்பு வந்திருக்கிற நிலையிலும் கூட காவல்துறையை பரிசீலிப்பதே இல்லை. யாருக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்களே தெரியல. மீண்டும் ஆர்ப்பாட்ட களத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இந்த சூழல் வெளிப்படுத்துகிறது.